ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஈவினிங் டீ கூட உளுந்த வடையும் தேங்காய் சட்னியும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்டுட்டே இருப்பாங்கங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த உளுந்த வடை எண்ணெய் குடிக்காமல் எப்படி செய்கிறது, அதுக்கப்புறமா உளுந்த வடை தட்டுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க, கவர் இலை எதுவும் இல்லாமல் கையிலையே ஈஸியாக தட்டி எப்படி எண்ணெயில் போடுறது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டு டிப்ஸ் தெரிஞ்சால் போதுங்க, ஃபஸ்ட் டைம் செய்கிற எல்லாருமே ஈஸியாக உளுந்த வடை செஞ்சிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்த வடை செய்கிறதுக்கு நான் உளுந்து வந்து சின்ன ஆலாக்கில் நான் ஒரு ஆலாக்கு எடுத்துருக்கிறேன். இது வந்து ரெண்டு பேத்துக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இதை வந்து நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி மிக்சியில் நான் பண்ணலைங்க, கிரைண்டரில் தான் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த கிறிஸ்பியாக வரும். ஸோ நான் கிரைண்டரில் இந்த உளுந்து சேர்த்துக்கிறேன். ஆனால் நீங்கள் தண்ணி விடவே கூடாது, உளுந்து நல்லா ஆட்டணும். பாருங்கள், இப்போ உளுந்து நல்லா ஆட்டிகிட்ருக்கு. நீங்கள் லைட் லைட்டாக மட்டும்தான் தண்ணி தெளிக்கணும், அதுவும் நீங்கள் ரொம்ப தெளிச்சிடக்கூடாது. பக்கத்துலேயே இருந்து நீங்கள் வந்துட்டு உளுந்து வந்து சைடில் வந்து இருக்கும், அதை நீங்கள் எடுத்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து எல்லா உளுந்தும் சேர்ந்து ஆட்டும். பாருங்கள், இப்போ நான் வந்து சைடில் இருக்க உளுந்து எல்லாமே எடுத்து விட்டுட்ருக்கிறேன். உளுந்து வந்து நீங்கள் தண்ணி ஊற்றாமலே நல்லா கொஞ்சம் பொங்கி வரும். அந்தளவுக்கு பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உளுந்து வந்து எடுத்துடணுங்க வெளியில். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு நம்ம உளுந்தை எடுத்து மாற்றியாச்சு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உளுந்த வடைக்கு மட்டும் ஆட்டின உடனே நம்ம வந்து வடை போட்டுடணும். நீங்கள் கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சா கூட எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம வந்து உளுந்த எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து நம்ம மிளகு சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு. பெரிய வெங்காயம் இல்லைனா சின்ன வெங்காயம் எதுனாலும் நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக, அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இது எல்லாமே சேர்த்தாச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அரிசி மாவு. அரிசி மாவு வந்து இப்போ நம்ம சின்ன ஆலாக்குக்கு 2 ஸ்பூன் சேர்த்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உளுந்து வடை வந்து நீங்கள் பண்ணும்போது தட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா உளுந்து வந்து நழுவிக்கிட்டே வந்துட்டு உங்களுக்கு ஓட்டை போட வராது, நழுவிக்கிட்டே கீழே விழுகும். அதுக்காக தான் இந்த அரிசி மாவு சேர்க்குறோம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் பச்சை மிளகாய் போடாமல் இருந்திருக்கிறேன் காரத்துக்கு, அதனால் நான் இப்போ போட்டுக்கிறேன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுட்டு வந்துடுங்க, எண்ணெய் கொஞ்சம் நேரம் சூடாகணும். இப்போ நம்ம வந்து உளுந்த வடை எப்படி தட்டுறதுன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் ஒரு கிண்ணத்தில் நல்ல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மாவு இந்த சைடு இருக்கும், இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்ல தண்ணியை வந்து ஒரு சைடு வந்து நீங்கள் கை நினச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவு எடுத்து நீங்கள் உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிச்சிட்டு நீங்கள் நடுவில் நீங்கள் வந்து நம்ம கட்டைவரல் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஓட்டை மாதிரி விழுந்துடும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இதுக்கு நீங்கள் இலையோ ஒரு கவரோ அதில் நீங்கள் தட்டணுன்ற அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து கை நினச்சிட்டு அதுக்கப்புறமா மாவு எடுத்து நீங்கள் உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிச்சிட்டு கட்டைவரலில் நீங்கள் நடுவில் வந்து நீங்கள் ஓட்டை போட்டுட்டு இதை அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா உளுந்த வடை பர்ஃபெக்டாக வரும். ஷேப் மாறவே மாறாது, நம்ம எப்படி போடுறோமோ அந்த ஷேப்லேயே தான் இருக்கும். பாருங்கள், நான் திரும்பவும் ஒரு தடவை நான் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு நடுவில் நீங்கள் ஓட்டை போட்டுட்டு அப்படியே நீங்கள் போட்டுடலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம். மாவு வந்து நம்ம பக்குவமாக அரைக்கணும், அதுதான் விஷயம். அதுக்கப்புறமா அரிசி மாவு வந்து நம்ம சேர்க்கணும். இது ரெண்டு தாங்க விஷயம். உளுந்த வடை முதல் தடவை பண்ணுறவங்க கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வடை போட்டிங்கன்னா வடை வந்து கலராது. இது நல்லா நீங்கள் வந்து ரெண்டு சைடும் நீங்கள் வேக விடணும். நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நீங்கள் திருப்பி திருப்பி விட்டுட்டே இருக்கணும்.
வடை நல்லா இப்போது எண்ணெயில் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா கிறிஸ்பியாக வருது பாருங்கள். இதை நீங்கள் டபுள் சைடு நல்லா நீங்கள் வந்துட்டு திருப்பி திருப்பி விட்டு நீங்கள் வந்து வடையை வந்து வேக விடணும். ரொம்பவும் நீங்கள் வந்து டார்க் ஆகிடக்கூடாது. ஸோ ஒரு ஸ்டேஜில் இந்த அளவுக்கு டார்க்னஸ் இருக்கும்போதே நம்ம எடுத்துடணும். அப்போ தான் வந்து வடை வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பரில் எடுத்துடுறேன். இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் வந்து ஃபில்டர் பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரம் இருக்கும், அதில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், இதே மாதிரி தட்டி நம்ம வந்துட்டு போட்டோம் அப்படின்னா வடை சூப்பராக வருங்க. இந்த டிப்ஸ் வந்து தெரிஞ்சது அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுற பிகினர்ஸ் கூட சூப்பராக பண்ணலாங்க வீட்டிலையே. இது வந்துட்டு வெளியில் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ நான் எடுத்து கூட காட்டுறேன் உங்களுக்கு. உள்ளுக்குள்ளே வந்துட்டு நல்லா பஞ்சு மாதிரி இருக்கா. இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி நீங்கள் வந்து சைடிஸ் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்கங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு டீ டைமுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபினா உளுந்த வடையும் தேங்காய் சட்னியும் சொல்லலாம். இதே பக்குவத்தில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் சூப்பராக வரும். தமிழர்களோட பாரம்பரிய ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் ஒன்று தான் இந்த உளுந்த வடை. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதே பக்குவத்தில் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்களும் ஈஸியாக பண்ணிடலாம். அதுவும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க கூட இதை ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி அரைக்கணும்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க, அதையும் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எது ரெசிபீஸ் நம்ம சேனலில் போடணுன்னாலோ அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.